ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கருவில் வளரக்கூடிய குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் கர்ப்பிணிகள் என்ன பழங்கள் அதிகமாக சாப்பிடணும் சாப்பிட்றனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் கர்ப்ப காலம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மதிப்பெற்ற ஒரு காலம்னு சொல்லலாம் ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதும் வளர்றதும் அம்மா கையில தான் இருக்கு கர்ப்ப காலத்தில் அம்மாக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் நஞ்சு கொடி மூலமாக குழந்தையை போய் சேரும் கன்சிவா இருக்கும்போது பிடித்த உணவுகள் நிறைய சாப்பிட்றதை விட ஹெல்த்தியான உணவுகள் நிறைய சாப்பிட்றது நல்லது கர்ப்ப காலத்தில் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றனால உங்களோட யூட்ரஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உங்கள் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போய் சேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும் கன்சீவாக இருக்கும்போது டெய்லி ஒரு ஆப்பிள் கண்டிப்பாக சாப்பிடணும் ஆப்பிளில் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் டி அதிகமாகவே இருக்குது ஆப்பிளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தைக்கு ஆஸ்துமா மூச்சு திணறல் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் பாடி டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது நார்மலாக இருக்கிறவங்களும் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படி சாப்பிட்டா எந்த ஒரு நோயும் வராதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க அதனால கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆப்பிள் சாப்பிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேறு எந்த ஒரு ஃப்ரூட்ஸ்லையும் இல்லைன்னு சொல்கிறாங்க நாட்டு மாதுளை உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடைச்சா நிறைய சாப்பிடுங்க மாதுளையில் விட்டமின் ஏ பி சி டி விட்டமின் பி சிக்ஸ் அயன் ஃபோலிக் ஆசிட் புரோட்டீன் கால்சியம் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது கன்சீவாக இருக்கிற டைமில் மாதுளை சாப்பிட்றனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறனால நஞ்சு கொடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும்னு ஆய்வில் சொல்கிறாங்க இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறனால ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்பட்டு கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய அனேமியான்னு சொல்லக்கூடிய நோய் வராமல் பாதுகாக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தையோட மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தவும் உதவும் ஸோ கன்சிவாக இருக்கிறவங்க ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி மாதுளை சாப்பிடுங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கொய்யா பழம் இதில் விட்டமின் சி விட்டமின் இ ஃபோலேட் பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இது சாப்பிட்றனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் நீங்கள் டெய்லி கொய்யா பழம் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் நார் சத்துக்கள் நிறையவே இருக்குது இது உங்களோட டைஜஷன் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் அதோட இது பிபி ஹையாகாமலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகாமலும் பார்த்துக்க உதவும் முக்கியமாக ஹார்ட்டு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்க உதவும் அதனால் டெய்லி கண்டிப்பாக ஒரு கொய்யா சாப்பிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சை சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சில் விட்டமின் சி ஃபைபர் கால்சியம் பொட்டாசியம் ஃபோலேட் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது கன்சிவாக இருக்கிறவங்க ஆரஞ்சு சாப்பிட்றனால என்ன நடக்கும்னா உங்கள் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய ஃபோலட்னு சொல்லக்கூடிய சத்து குழந்தையோட நரம்பு மூளை முதுகெலும்போட வளர்ச்சியை சீராகும் அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் இருக்கிறனால உங்களோட பிபி ஹையாகாமல் நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவும் அதோட இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமலும் தடுக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய வாந்தி மயக்கம் தலை சுட்டு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளும் ஆரஞ்சு சாப்பிட்றதுனால கண்ட்ரோல் ஆகும் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா அவகேடோ இதை பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதில் நிறையவே சத்துக்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா விட்டமின் இ பி சி கே பொட்டாசியம் அயன் ஃபோலிக் ஆசிட் இன்னும் நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது கன்சீவாக இருக்கிறவங்க பட்டர் ஃப்ரூட் சாப்பிட்றனால என்ன நடக்கும்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் குழந்தைக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமலும் தடுக்க உதவும் அதோட பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமலும் தடுக்க உதவும் பட்டர் ஃப்ரூட் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க குழந்தை கலராகவும் பிறப்பாங்க அடுத்து என்னென்னா மாம்பழம் நீங்கள் கன்சிவாக இருக்கும்போது மாம்பழம் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க இது ஒரு டேஸ்டியான ஹெல்தி ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணும் பயத்தில் வளரக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் தடுக்க உதவும் அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் ஃபைபர் மெக்னீஷியம் ஃபோலேட் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் ஃபைபர் இருக்கிறனால உங்களோட வயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக்கும் சுகர் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாழைப்பழம் சாப்பிட்றனால பறக்கக்கூடிய குழந்தை கலராக பறக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் லெமனில் விட்டமின் சி விட்டமின் இ ஆன்டி ஆக்ஸிடெண்ட் நிறையவே இருக்கு கன்சீவாக இருக்கிறவங்க லெமன் சாப்பிட்றனால கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய தலை சுட்டு வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவும் லெமன் ஜூஸ் குடிக்கிறவங்க சுகர் ப்ளஸ் சால்ட்டு போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய குமட்டல் வாந்தி சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பசி இல்லாதவங்களுக்கு பசியை அதிகப்படுத்தும் இது சாப்பிட்றனால உங்களுக்கு உங்கள் வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதோடு மட்டும் இல்லாமல் பறக்கக்கூடிய குழந்தை நல்ல கலராகவும் பிறப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தர்பூசணி தர்பூசணியில் விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது தர்பூசணி சாப்பிட்றனால என்ன ஆகும்னா கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய கை கால் வீக்கத்தை சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால உங்களோட அம்னாட்டிக் ஃபியூவர் லெவல் கம்மியாகாமல் பார்த்துக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை குறைச்சி நம்மளோட உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்க உதவும் அதனால கன்சிவாக இருக்கக்கூடியவங்க நிறைய தர்பூசணி சாப்பிட்லாம் கன்சிவாக இருக்கக்கூடியவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் உங்களோட குழந்தையின் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது சாப்பிடக்கூடிய உணவு தான் டெலிவரிக்கு அப்புறமா உங்களோட பாடியை சீக்கிரம் ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சுகர் இருக்கிறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்லான்னு சொன்னால் மட்டும் சாப்பிடுங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் நம்மளுக்கான மருந்து ஸோ நிறைய ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க டெய்லி மூணு லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிங்க பாடியை கூலாக வச்சுக்கோங்க மூமெண்ட்ஸ் எப்போவுமே கவுண்ட் பண்ணிட்டுருங்க தூங்கும்போது லெஃப்ட் சைட் பார்த்து தூங்குங்க எப்போவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் டெய்லி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சின்னதாக ஒரு வாக்கிங் பண்ணுங்கள் ஹாப்பியாக ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்